அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமான் வழிபாட்டிற்கு மிக முக்கிய நாளாகிய மகா சிவராத்திரி இந்த ஆண்டு 300 வருடங்களுக்கு பிறகு அபூர்வ யோகங்கள் கூடி வருகின்றன. இந்த நாளில் சிவாலயம் சென்று வணங்குவதோடு அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் வீட்டில் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆண்டு மார்ச் மாதம் 8 தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது. அன்று இரவு 8 தொடங்கி மறுநாள் காலை 6 வரை 4 கால பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற உள்ளன. 5 யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. 300 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அதிசயம் என்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்த சித்தி யோகம், சிவயோகம், திருவோண நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை பிரதோஷம், மகா சிவராத்திரி என 5 சிறப்புகள் இணைந்து வருவது சிறப்பானது. மகா சிவராத்திரி சுக்கிரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும். இந்த தினத்தில் விரதம் இருந்து கண்விழித்து சிவ தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, அதிர்ஷ்டம் என்று சகல செல்வங்களும் கைகூடும். சிவபெருமானுக்கு பிரியமானது வில்வமாகும். ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் அது லட்ச ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமமாகும். 7 ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும். மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயத்திற்கு வில்வம் வாங்கி தர மறக்காதீர்கள். பஞ்சாமிர்த அபிஷேகம். எதையும் சாதிக்கும் மனோபலமும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். அதனால் இந்த நாளில் பழங்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். சுத்தமான பசுவின் கறந்த பாலினை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் நோய்கள் நீங்கி தீர்க்க ஆயுசு கிடைக்கும். சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் குரல் வளமாகும், இனிய குரல் கிடைக்கும். எலுமிச்சம் பழம் கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும். சர்க்கரையினால் அபிஷேகம் செய்ய வாழ்வில் இல்லாமை நீங்கி மன நிறைவு உண்டாகும். இளநீர் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் பேரானந்தமும் கைலாயத்தில் சிவனின் காலடியில் வாழும் பேரும் கிடைக்கும். அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் தீராத கடன்களும் தீரும். விபூதியினால் அபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய இயலாதவர்கள் வீட்டில் லிங்கம் வைத்திருந்தால் அவர்களுக்கு நாம் கூறிய பொருட்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுகிறோம். லிங்கம் வைத்திருக்காவிடில் வீட்டில் இருக்கும் சிவ உருவ படத்தை வைத்து பூ அலங்காரம், வில்வ அலங்காரம் செய்து வழிபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.